கடைசி என்னை தெப்ஸு எப்படி போச்சு நடப்பா என்ன தெப்ஸு என்ன கட்டுறாங்கன்னா மூர்த்தியும் அன்பையும் காணும்னு சொல்லி கையில் எம்பையும் ஃபீல் பண்ணி உட்காந்துருக்காங்க அப்போ தர்மலிங்க சொல்கிறேன் எப்படி உட்காந்துக்கிட்டு எப்படி எப்படிமா நல்ல நேரம் முடியும் நீ பூந்த வீட்டில் போய் விளக்கே ஏற்ற வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கையில் சொல்றாங்க ஒரு பத்து நிமிஷம் இருந்து பார்த்துட்டு போயிடறேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரிவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ தன சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் இருங்க உங்க எல்லாத்தையும் காஃபிக்கு போட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ தனத்தோட குழந்தை அணு வந்து தண்ணி டுப்பைக்க வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த அணுப்பாப்பா சொல்கிறாங்க ஏமா உன நான் தண்ணியை வடிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க அப்போ அவங்க குங்குமம் அழிஞ்சிருது அதோடயே வந்து காஃபி கொடுக்குறாங்க அப்போ கையில் கேட்குறாங்க அண்ணி அவங்க குங்குமம் அழிஞ்சிருக்கு பார்க்கலையா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ அழிஞ்சிருக்கா நான் அந்த வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை அறையில் போய் வைக்க போகிறாங்க வைக்கும் போது குங்குமம் தவிரது உடனே இது அவசகம் பண்ணிச்சு எல்லாருமே பயப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஹாஸ்பிட்டலில் தான் கட்டுறாங்க மூர்த்திக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ பல்ஸ் ரேட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது உடனே நர்ஸ் வந்து டாக்டர் சொல்கிறாங்க டாக்டர் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நான் பல்ஸ் ரேட் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க உடனே அவங்க பதிரை போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அன்பு கேட்கறான் என்னாச்சு டாக்டர் அப்படி சொல்றாங்க சொல்ற மாதிரி ஒன்னும் இல்ல அவர் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அவரை காப்பாத்துறதே கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டான்னு அன்பு சால்ன்னு அதிர்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கிட்ட பார்த்தா வேதவழியோட அண்ணன் வந்து வேதவழியை போய் பார்க்க போறான் அப்போ வேதவளிகிட்ட சொல்றான் சால் எங்கே போயிருக்கான்னு தெரியுமா நீ அன்பு சேர்த்துக்கிட்டியா அப்படின்னு கேட்கறாங்க என்ன நீ வளர்றீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க நான் சொல்ற விஷயம் உனக்கு அதிர்ச்சியாக இருக்கும் நீ அன்பு தான் உனக்கு வருமானம் ஆகும் நினச்சேன்னா உனக்கு இது ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு சொல்றான் என்னை சுற்றி விளைக்காம கரெக்டாக சொல்லுங்கண்ணே அப்படின்னு கேக்கிறாங்க அப்போ வேதவலியோட என்ன வந்து செங்குட்வன் ஒரு வீடியோ காட்டுறான் அந்த வீடியோவில் சால்னி வந்து அன்பு கையை பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க எதுக்கு அழுதுகிட்டு இருக்கா தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வேதவலிக்கு ஒன்றும் புரியலை அப்போ செங்குட்டுவன் சொல்கிறான் ஓ மக முழுகமாக இருக்கா அதுக்கு காரணம் அன்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டான வேதவழி அதிர்ச்சி வர்றாங்க நான் உடம்பு முடியலன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போயிருந்து அங்கே தான் ஏதாச்சியாக ரெண்டு பேர்த்தையும் பார்த்தேன் அவருக்கு வந்து அபாஷன் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்டான வேதவழின்னு அதிர்ச்சி வராங்க அதுக்கப்புறம் பார்த்தா விட்டு தான் கட்டுறாங்க கையல் வந்து ரூமில் உட்காந்துருக்காங்க அவன் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க மூர்த்திக்கு ஏதோ ஆயிருக்கா அவங்ககிட்ட மறைச்சிருக்கான் அவனோட கண்ணை வச்சு என் கண்டுபிடிச்சிருவேன் அவன் எப்படி இருக்கான்னு அவன் மண்டபத்துக்கு லேட்டாக வர்றப்ப வந்த காரணம் சொன்னதும் சரியில்லை அவன் நின்ன விதமும் சரியில்லை அவன் கண்ணில் எனக்கு எதோ வித்தியாசம் தெரிஞ்சிச்சு அவனுக்கு எதோ ஆயிருக்குமான்னு எனக்கு பயமாக இருக்கா அப்படின்ட்டு எழுகிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க அப்படி எப்பிசோட்டை முடிச்சிட்டாங்க நாளைக்கு எப்சை இருக்கும் பார்த்து பேசுவோம் இந்த வீடியோ பிடிச்சோன்னு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ